ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். வாங்க இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ட்ரிக்குன்னு சொல்லலாம், லாஜிக்னு சொல்லலாம், ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். இதை வந்து எப்படி பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் ஷேர் மார்க்கெட்டில் அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி, எப்போதும் கேட்குற மாதிரி புதுசாக வந்துருக்கிற வியூவர்ஸ் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி அப்டேட் வர மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் எழுதின புத்தகங்கள் வந்து இந்த 7 புத்தகங்கள், தமிழ் புத்தகங்கள், 2 ஆங்கில புத்தகங்கள் கிண்டில் வரைச்சுனா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வாங்கி படிங்கன்னு அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் போட்டு விட்ருக்கேன். அதை வந்து வாங்கி படிங்க. குறிப்பாக அந்த ஆட்டமாக சூதாட்டம் அப்படிங்கிற புத்தகம் வந்து ஹாட் செல்லிங் கேக்க போயிட்டுருக்கு. நான் பெருமைக்காக சொல்லலை, வாங்கி படித்தவங்க நல்லா இருக்குன்னு இந்த சேனல்லையே வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த புத்தகத்தை அமேசானில் வாங்கி மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அப்புறம் அந்த புல் ஸ்ட்ரீட் ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப் பற்றி இப்போ ரீசெண்டாக பேசிகிட்ருக்கோம். அந்த புல் ஸ்ட்ரீட் ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப் சக்ஸஸ்ஃபுல்லாக அதோட வேலையை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் ட்ரேடிங் டிப்ஸ் அப்படின்னு வராது. என்ன வரும் அப்படின்னா, மார்க்கெட்டில் பிகைண்ட் த ஸ்க்ரீன் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, எது எது எங்கே என்ன நடக்குது, எந்த ஸ்கிரிப்டை யார் எப்போ தூக்க போகிறாங்க, எந்த ஸ்கிரிப்ட் திடீர்னு மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இட் இஸ் லைக் அன் லாஜிக்கல் இன்வெஸ்டிகேட்டிவாக இருக்கும். அது அந்த ஸ்டாக்ஸை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். இந்த ஸ்டாக்ஸை வந்து அதாவது என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ஸ்டாக்கை வந்து அதோடய சரியான ப்ரைஸில் எப்படி என்ட்ரு பண்ணுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த சரியான ப்ரைஸில் என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா அது குபுக்குன்னு மேலே போகும்போது ரொம்ப நாள் வச்சுருக்காமல் ஒரு பெரிய ப்ராஃபிட்டை வாங்கிக்கலாம். அதே போல் வந்து இப்போ சின்ன ப்ரைஸில் இருக்கும், கவனிப்பு இல்லாமல் இருக்கும், ஆனால் திடீர்னு வந்து இது வந்து ஒரு பெரிய லெவலில் போகும் அப்படிங்கிற மாதிரியான சில ஸ்டாக்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் லாங் பேக் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டாக் தான் ஜெய் கார்பரேஷன் அப்படின்னு. இந்த ஜெய் கார்பரேஷன் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து எந்த ரேட்டில் ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா, வெறும் 15 ரூபாய்க்கு ஈக்விட்டியில், வெறும் 15 ரூபாய்க்கு ஜெய் கார்ப். இப்போ போய் வாங்கிடாதீங்க, இப்போ விலை கூட, இப்போ வாங்க வேண்டாம், அந்த அதோட மொமெண்டம் போயிடுச்சு. வெறும் 15 ரூபாய்க்கு ரெக்கமெண்ட் பண்ண அந்த ஜெய் கார்பரேஷன் ஸ்டாக் வந்து எங்கே போச்சு, எவ்வளோ நாளில் போச்சு அப்படின்னா, ஜஸ்ட் 1.5 வருஷத்தில் 15,000 போயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், வெறும் 15 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அது வந்து வெறும் 1.5 வருஷத்தில், கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 14 months and few days, அந்த கால இடைவெளியில் 15 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய்க்கு போகுது. அது இப்போ வந்து நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்லலை, எதையும் எக்ஸாஜிரேட் பண்ணல, எதுவும் சதுரங்க வேட்டி நடராஜ் மாதிரிலாம் பேசலை. அது நடந்தது 15 ரூபாயிலிருந்து 15,000 போச்சு. இந்த மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ், ஸ்டாக் இன்ஃபர்மேஷன்ஸ், சில லெவல்ஸு, அதெல்லாம் வந்து இந்த புல் ஸ்ட்ரீட் ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 1 இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 15,555 per year. ஸோ இந்த 15,555 per year ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனை, ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னா, கூகுள் பே வழியாகவோ இல்லை பேடிஎம் வழியாகவோ இல்லை உங்களுடைய பேங்க்லேருந்து ஐஎம்பிஎஸ் வழியாகவோ இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது இந்த புல் ஸ்ட்ரீட்டோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து புல் ஸ்ட்ரீட் இணையதளத்தில் இருக்குது. ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியும் நீங்கள் அந்த ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து யூ வில் கெட் ஃப்ளட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், அப்பப்போ வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரமும் ஒரு கரெக்டான ஸ்டாக்கை பற்றி சொல்லிட்டோம், அடுத்த வாரம் ஒரு பெரிய ஸ்டாக் கிடையாது, சின்ன ப்ரைஸ் தான் போயிட்டுருக்கு. அது பெரிய லெவலில் போக போகிற ஸ்டாக்கு, அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் இந்த புல் ஸ்ட்ரீட் ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப்புக்கு உள்ளார வந்தால் தான் அது உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் வந்துடுங்க, இதில் வந்து பயனடையக்கூடிய வாய்ப்பு பெரிய லெவலில் இருக்குது. டிஸ்க்ளைமர், அப்ளை ரைட். வாங்க இந்த வீடியோவில் போய் அது என்ன ட்ரிக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் வேறு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் கலந்து வரும், அது நிறைய பேர் பிடிக்காது நிச்சயமாக. 1 or 2 டிஸ்லைக் இப்போவே இந்த வீடியோ முடிஞ்சோடனே போடக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க இதில். ஏன்னா அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய கருத்து கிடையாது, கொஞ்சம் மாறுபட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவ் தாட் இது. ஏன்னா அப்படின்னா, ஒரு சின்ன பழமொழியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ முல்லை முள்ளால் எடுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, முள்ளு காலில் முள்ளு குத்திருச்சு. இப்போங்க பழைய காலத்தில் வெறுங்கால் நடந்து போயிட்டுருப்போம், முல்லை முள்ளு குத்துச்சுன்னா அந்த முல்லை வந்து முள்ளால் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு பழமொழி, ஒரு சொலவடை தொன்று தொட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். முல்லை முன்னால் நடக்கிறேன்னா, அது எது 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 நமக்கு தொல்லை பண்ணுதோ அதாலேயே அதை சரிப்படுத்துறது. புரியுதா உங்களுக்கு? எது தொல்லைப்படுத்துதோ அதாலேயே அதை சரிப்படுத்துவது அப்படிங்கிறது தான் இந்த லாஜிக்கு. இதை ஷேர் மார்க்கெட்டில் எப்படி பண்ணுறதுன்னா, அந்த ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன செய்வேன் அப்படின்னா, ஒரு டெக்னிக்கலாகவும் பார்ப்பேன், ஃபண்டமெண்டலாகவும் பார்ப்பேன். ஆனால் இபிஎஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், டெக்னிக்கலாகவும் பார்ப்பேன், ஃபண்டமெண்டலாக பார்ப்பேன், சார்ட் பேட்டர்ன் பார்க்க மாட்டேன், ரிசர்ச் பார்ப்பேன். இந்த பிஎன்எல் அக்கௌண்ட்டில் பெருசாக டீட்டெயிலாக பார்க்க மாட்டேன்.
என்ன கம்பெனியோ அந்த கம்பெனிக்கு சம்டைம்ஸ் போய் பார்க்க என்ன நடக்குதுன்னு பார்க்குறது உண்டு. அந்த கம்பெனியோட டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டைல் ஸ்டோர்ஸ் வரைக்கும் போய் என்ன நடக்குது, எப்படி சேல்ஸ் போகுதுங்கிறது வந்து பார்க்குறது வழக்கம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணும்போது இன்னொரு இதில் என்ன செய்வேன் அப்படின்னா, அஸ்ட்ராலஜியும் கொஞ்சம் கலந்து அனலைஸ் பண்ணுறது என்னுடைய தனிப்பட்ட வழக்கம். ஏன்னா எனக்கு அஸ்ட்ராலஜி தெரியும் அப்படிங்கிறதுனால வந்து ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வழக்கம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், டிஸ்லைக் பண்ணுறவங்க இதை விட்டுருங்க, பார்க்காத வீடியோ தொடர்ந்து பார்க்காதீங்க, ஆர்வம் உள்ளவங்க மட்டும் பாருங்கள். என்னென்னா, யாருக்காவது வந்து வீடு கட்டக்கூடிய யோகம் இல்லை, சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் இல்லை, கஷ்டப்பட்டுருக்காங்க, வீடு ஒரு வீடு கட்ட கடான ஒரு சின்ன வீட்டில் சொந்த வீட்டில் போய் உட்காந்துருக்கலாம் அப்படின்னா அது நடக்கவே மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு டெம்போவை எனக்கு பிடிச்சிக்கிட்டு வீடை காலி பண்ணி வீடை கழிவு பண்ணி போயிட்டே இருக்கமே, இதுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா நிச்சயமாக ரெண்டு மூணு விஷயங்கள் அடிபட்டு போயிருக்கும். ஒன்று பூர்வ புண்ணியம் அடிபட்டு போயிருக்கும், ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்காமல் போயிருக்கும், அடைபட்டு போயிருக்கும். இன்னொன்று வந்து அந்த நாலாம் இடம் சொல்லக்கூடிய அந்த வீட்டுக்கான இடம், நாலாம் இடம் வந்து அது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். அப்புறம் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய பூமி காரகன் செவ்வாயோட அழுத்தமும் நெகட்டிவாக அங்கே இருக்கலாம், அல்லது அதுவே பலவீனப்பட்டு போயிருக்கலாம், அல்லது லக்னாதிபதி பலவீனப்பட்டு போய். இந்த மாதிரி ஜாதகத்தில் இப்படி வச்சுக்கோங்களேன், யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ அவங்களுக்கு ஜாதகத்தில் வந்து சில சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, அந்த சிக்கலையே அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான தீர்வாக பார்க்குறோம். அது எப்படி, இப்போ வந்து வீடு கட்டுறேன்னு ஆசைப்படுறோம், வீடு கட்ட முடியல, வீடு வாடகைகளே இருந்துகிட்ருக்கோம், வீடு மாறிக்கிட்டே இருக்கோம். அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கு ஒரு பரிகாரத்தை கொடுத்துட்றது. இது வந்து வேறு தனி டிபார்ட்மெண்ட்டு, பரிகாரம் வேணுமா வேண்டாமாங்கிறது அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்ல வரேங்கிறதுனா, ஒரு லைனை சொல்லணும் அப்படின்னா, ஜாதகத்தை சரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வீடு தானே பிரச்சனை, வீடு தானே கிடைக்க மாட்டேங்குது, அப்போ வீடு சம்மந்தப்பட்ட ஸ்டாக்கையே ட்ரேட் பண்ண வைக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், முந்தின வீடியோவில் இந்த டிஎல்எஃப் பற்றி சொல்லியிருந்தேன். டிஎல்எஃப்ங்கிறது வந்து ஒரு கட்டுமானம் சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனம். அப்போ அந்த டிஎல்எஃப் மாதிரியான நாட் எக்ஸாக்ட்லி டிஎல்எஃப், வீடு கட்ட முடியல கஷ்டப்படி நாட் எக்ஸாக்ட்லி டிஎல்எஃப், டிஎல்எஃப் மாதிரி ஒரு ஸ்டாக்கை எடுத்து அதில் ட்ரேட் பண்ண சொல்கிறது. ஸோ அதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, ஒன்று அந்த ஸ்டாக்கை பற்றி அவங்க சரியாக தரவாக அந்த லெவல்ஸ் வந்து அந்த ப்ரைஸிங் லெவல்ஸு, ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே அவங்களுக்கு தெரியணும். இதையே வந்து ஈக்விட்டியில் பண்ணால் ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப வயசாகி போய் தான் சொந்த வீடு கட்ட முடியும். இப்போ இது ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் தான் ஒரே வழி. இப்போ டிஎல்எஃப் மாதிரி ஒரு ஸ்டாக்கை வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அவங்கள பண்ண வைக்கிறது. ஸோ அது எப்படி பண்ண வைக்கிறது அப்படின்னா வந்து, ஒன்று அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியணும், அதை அவங்க கற்றுக்கணும், அல்லது அதை வந்து ரெடிமேடாக வந்து ஏதாவது அவங்க வந்து ட்ரேடிங் டிப்ஸை வாங்கி அப்படி பண்ணணும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, இன்னும் சுருக்கமாக ஒரு லைனில் ஒரு ஒன் வேட் ஆன்சர் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, வீடு தான் பிரச்சனை, வீடு கட்ட முடியல அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு வீடு சம்மந்தப்பட்ட ஸ்டாக் எடுத்து ட்ரேட் பண்ணணும். அதுவும் ஈக்விட்டியில் பண்ணால் லேட் ஆகும், எஃப்என்டோ டெரிவேட்டிவ்ஸில் பண்ண நிறைய பணத்தை பணைய வைக்கணும். ரொம்ப எளிமையான வழி வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது. அந்த டிஎல்எஃப் மாதிரி ஸ்டாக்ஸோ அல்லது வந்து வீட்டு கடன் கொடுக்கக்கூடிய இந்தியா பில் ஹவுசிங் ஃபைனான்ஸோ, எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸோ, அந்த மாதிரி ஸ்டாக்ஸையோ எடுத்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து காலோ புட்டோ எடுத்து ட்ரேட் பண்ணாங்க அப்படி டிபெண்ட்ஸ். காலோ புட்டோன்னு நான் சொல்ல உடனே வந்து மார்க்கெட் ஏறினா அந்த ஸ்டாக் ஏறினா காலு, இறங்கினா புட்டு அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும். எப்படி தொடர்ந்து பண்ணுறதுன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசம்பர் மாத சீரீஸில் இருக்கும் அப்படின்னா, இந்த டிசம்பர் மாத சீரீஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு ட்ரேட் பண்ணுறது, ஒரே ஒரு லாட்மெண்ட் எடுக்கிறது, அந்த ஒரே ஒரு லாட் எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணுறது, சக்ஸஸ் பண்ணுற வரக்கூடிய ப்ராஃபிட் லெவல் இருக்குல்ல, அந்த ப்ராஃபிட்டை வந்து ரெண்டாவது ட்ரேடிங் பண்ணும்போது அந்த என்ன அமௌண்ட் போட்டிங்களோ அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அதோட ரீகப்பிள் பண்ணிக்கிறது. ரீகப்பிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு லாட்டுக்கு பதிலாக ரெண்டு லாட் எடுக்கலாம். ஸோ ரெண்டு லாட் எடுத்து ரெண்டாவது ட்ரேடிங் பண்ணுறது, ரெண்டாவது ட்ரேடிங் சக்ஸஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை இந்த எக்ஸிஸ்டிங் ஒர்க்கிங் கேபிட்டலோட ரீகப்பிள் பண்ணிட்டோம்னா மூணு லாட்டோ நாலு லாட்டோ எடுக்கலாம். ஸோ அதில் ஒரு ட்ரேடிங் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை இதில் ரீகப்பிள் பண்ணிவிட்டு அஞ்சு லாட்டோ ஆறு லாட்டோ எடுக்கலாம். அப்படி ஒரே ஒரு பங்கு தான், இந்த ஒரே ஒரு பங்கை வச்சு பார்க்க என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம மார்க்கெட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நிஃப்டியை பார்க்க வேண்டியதில்லை, பேங்க் நிஃப்டியை பார்க்க வேண்டியதில்லை. இந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஏறுனா கால், இறனா புட்டு. அப்போ எது வரைக்கும் ஏறும், எது வரைக்கும் இறங்குங்கிற கண்டுபிடிக்கிறது தான் அந்த டெக், அந்த ட்ரிக்கு தான் தெரியணும். அது தெரிஞ்சுட்டால் எல்லாருமே சம்பாதிச்சாலும் அதுதான் எல்லாருக்குமே தெரியாது. அதுதான் வந்து மறைத்து வைக்கப்பட்ட, ஒழித்து வைக்கப்பட்ட மார்க்கெட்டின் வசீகரம் அதுதான். அப்போ அந்த ஒரே ஸ்டாக்கை மட்டும் எடுத்து, இந்த வீடு சம்மந்தப்பட்ட ஒரே ஸ்டாக்கை விட்டு எடுத்து அவங்க ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஓவர் அ பீரியட் டைம் நான் சொல்கிறது வந்து ஒரு வருட காலம் அல்லது ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருட காலம், ரொம்ப லேட்டாகுதா, ரெண்டு வருஷம், ரெண்டு வருஷத்துக்குள்ளார ஒரு சொந்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குகிற அளவுக்கு பணம் சம்பாதித்து விடலாம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சாராம்சம்.
அப்போ இந்த மாதிரி பண்ண முடியுமா, இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும், பண்ண முடியுது, பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இது பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து இந்த புல் ஸ்ட்ரீட் கேஷ் இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும்னா வந்து அதுக்கான பரிகாரத்தை பார்த்துக்கலாம். அது எல்லாமே இந்த வாட்ஸ்அப் நம்பரில் டெக்ஸ்ட் வடிவில் காண்டாக்ட் பண்ணுங்கள். பேச முடியாது, டெக்ஸ்ட் வடிவில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.